சங்க காலத்தொட்டே நம்ம பார்க்கும்போது என்னன்னா நிறைய இசைக்கருவிகள் பயன்படுத்தியிருக்காங்க. அந்த இசைக்கருவிகள் என்னென்னா குறிப்புகளோடு இருந்திருக்கு, என்ன மாதிரி அதை வாசிக்கணும், அது என்ன பண்ணிலேருந்து பிறந்தது அப்படின்ற தரவுகளும் உண்டு. சிலப்பதிகாரத்தில் அதுக்கான தரவுகள் வந்து வல்நெடுகள் இருக்கு. அது வந்து எப்படி பார்த்தோம்னா தொல்காப்பியத்தில் இருந்த பெயர்லேருந்து எப்படி சிலப்பதிகாரம் அந்த பெயர் மாற்றப்பட்டது, எப்படி வந்து அது பயன்படுத்தப்பட்டது, அது எந்த மாதிரி இப்போ மாற்றப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு தரவுகளையும் பார்க்கலாம். முதல்ல வந்து மத்தளம் அப்படின்னு சொல்லப்படுற மிருதங்கம் அது எப்படி இருந்துன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து என்னன்னா நம்ம மதங்கம் அப்படின்ற பேர்லாம் வந்து இது பொருள் கூறப்படுது. எப்படின்னா திருவாதிர புராணத்துல பார்த்தோம்னா அந்த மதங்கம்ன்ற பெயரோட தான் இருக்கு. அது வந்து பார்த்தோம்னா மதங்கமோடு துந்துபிய முழங்கவே அப்படின்ற மாதிரி அந்த ஆரம்பிக்கும். மதங்கன்றது பார்த்தோம்னா தோல் இசை கருவியை குறிப்பிடுறாங்க. அப்போ மதங்கர் அப்படின்ற பெயரை பார்த்தோம்னா பாணர் என்ற ஒரு சொல்லாவும், மதங்கின்றது பார்த்தோம்னா பான்மகள் அப்படின்ற மாதிரியும் பிங்கர் நிகழ்ந்து வந்து குறிப்பிடுது. மதங்கி அப்படின்றது பார்த்தோம்னா கலம்ப உறுப்புல ஒன்றா இருக்கு, அந்த மதங்கியார்ன்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ ரெண்டு கையிலையும் வந்து வாழை எடுத்து சுத்துவாங்கல்ல, அந்த இளம் பெண்களை வந்து ஒரு மதங்கி மீது வந்து ஒருத்தன் காது காமம் விட்டுறதா சொல்லிட்டு கலம்ப உறுப்பு குறிப்பிடுது. அப்போ அப்போ நீலகண்டையால் பாணர் வந்து பார்த்தோன்னா துணைவியாரை வந்து எப்படி குறிப்பிடன்னு பார்த்தோன்னா மதங்க அப்படின்ற மாதிரி சூளாமணியன்ற மாதிரி குறிப்புகள் இருக்கு. அப்போ மேற்கண்ட செய்தியில் நம்ம தெரிய வர்றது என்னன்னா இந்த மதங்கம்ன்றதான் இப்ப இருக்க மிருதங்கம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கருவி. அப்போ இது வந்து ஒரு தோல் இசை கருவியில வந்து அப்பல இருந்து இப்ப வரைக்கும் கோலிச்சிருந்தது வந்து பார்த்தோம்னா மிருதங்கம் தான். சிலப்பதிகாரத்தை எழுதுனா வந்து அடியார் மேலவன் பார்த்தோன்னா அவரோட உரையில வந்துட்டு இசைக்கருவிகளை பத்தி இந்த இடங்களை குறிப்பிட்டிருப்பாரு. அப்போ அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வன்மையான இசையுடையது, மென்மையான இசை இருக்கும், இடைநிலை இசை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தன்மை இருக்கும், அது வந்து இதுல வந்து மத்தள மிருதங்க பார்த்தோன்னா இடைநிலை ஓசையுடையதுன்ற மாதிரி குறிப்பிட்டிருப்பாங்க. அப்போ ஒரு அரங்கு இசை கருவியா பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் இது இருக்கும். மிருதங்கத்தோட நீளம் பார்த்தோன்னா 23 அங்குலம் இருந்து 27 அங்குலம் வரைக்கும் இருக்கலாம். இடது பக்கமா பார்த்தோம்னா 8 அங்குலத்துல வந்து வளர்ந்தலை இருக்கும், 7 அங்கத்துல விட்டமா வந்து இது மிருதங்கம் இருக்கும். அப்போ வளந்தலை இடந்தலை அப்படின்ற மாதிரி ரெண்டு இணக்கத்துல வந்து 3/4 அங்குலமா வந்து ஒரு எருமை மாட்ட தோல்ல வந்து அந்த வாராக பயன்படுத்திருப்பாங்க. அப்போ மிருதங்கம் வந்து வாசிக்கும் போது வலது பக்கத்துல வந்து பார்த்தோம்னா வளந்தலை அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இதுல வந்து 3 மெல்லிய தோல்லால வந்து ஆனது. அது வந்து எப்படி குறிப்பிடாம பாத்தீங்கன்னா உட்கரை தட்டு மீட்டு தோல் நடுவில் இருக்கிற அந்த பகுதியை வந்துட்டு சாய்வு தோல் அப்படின்ற மாதிரி குறிப்பிடுவாங்க. இது மீட்டு தோல் வந்து பார்த்தோம்னா எப்படி வந்து குறிப்பிடன்னு பார்த்தோன்னா வெட்டுத்தட்டு அப்படின்றியும், இந்த சாய்வு தோலை வந்து கொட்டுத்தட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ஆட்டுத்தோல் அப்படின்ற மாதிரி தோளால் செய்யப்பட்டிருக்கும். அப்போ சோறு அந்த மேங்கனீஸ் புளிச்சாறு இதெல்லாம் சேர்ந்து 3 கலவையாக தான் வளந்தலைகளில் வந்து அந்த கொட்டுத்தட்டில் வந்துட்டு பூசப்பட்டிருப்பாங்க. அது வந்து நிரந்தரமாக இருக்கும். இந்த சோறு அந்த கரணம் மருந்து இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா அது அழைக்கப்படுது. இப்போ கரணன்ற பகுதி வந்து பார்த்தோம்னா மிருதங்கத்தில் வந்து ஒரு தனியாக ஒரு நாதத்தை வர வைக்கிறதாக சேர்க்கப்படுது. அப்போ வளந்தலை பாடகர் வந்து பார்த்தோம்னா அந்த குரல் அமைப்பு தகுந்த மாதிரி சுருதி சேர்ப்பார் சரிங்களா. அப்போ இடந்தலையில் பார்த்தோம்னா அந்த இடப்பக்க பகுதியா இருக்கும், இது வந்து தொப்பின்ற மாதிரி அழைப்பாங்க. ரெண்டு மெல்லிய தோலால தான் இருக்கும். உட்புற தோல் வந்து வட்ட அந்த உள்வட்டத்தை சொன்ன வெளிவட்டமும் வந்து பார்த்தோன்னா ஆட்டுத்தோலையாலும் எருமத்தோலையாலும் செஞ்சுருப்பாங்க. அப்போ அரங்களை வந்து இசை நிகழ்த்தும் போது அதுக்கு முன்னாடி வந்து பார்க்கும்போது மாவும் தண்ணியும் கலந்து என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு கலவை வந்து இழந்தலையில பூசியிருப்பாங்க. நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அந்த கலவையை வந்து அகற்றிடுவாங்க. அப்போ வளந்தலை வந்து பார்த்தோம்னா சுரத்துக்கு சுருதி செய்கிறதுக்காக வந்துட்டு அந்த ஒரு தானம் மாதிரி கீழ் சுரத்துக்கு வந்து இடந்தலையோட சுருதி செய்வோம். அப்போ வெவ்வேறு முறைகளில் வந்து சுருதி சேர்க்கப்படுறது வந்து நச்சினக்குரிய வந்து குறிப்பிட்டிருக்காரு. அது எப்படி குறிப்பிடறன்னு பார்த்தீங்கன்னா இடங்கன் இளிய வழக்கன் குரலாக நடப்பது தோழியல் கருவியாகவும் குறிப்பிடுறாரு. அப்போ இடந்தலை வந்து பார்த்தோன்னா பஞ்சமத்திற்கும், வளந்தலை வந்து சச்சத்திற்கும் சுருதி செய்வதற்காக வந்து சீவசந்தமனோட ஒரே ஒரு மேற்கொள்ள நமக்கு குறிப்பிட்டிருக்கான். அப்போ அரங்கிசையில பார்க்கும்போது வாய்ப்பாட்டுக்கும் கருவிசைக்கும் வந்து துணை வாத்தியமா வந்துட்டு இது பெருவை பங்கு வகித்தது வந்து மிருதங்கம் தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி பாடுறவங்க வந்துட்டு எடுப்பு அப்படின்ற மாதிரி பல்லவி பாடுறதுக்கு வந்து எத்தாளத்திலையும் வந்து பார்க்கும்போது இந்த மிருதங்கம் தான் இருக்கு தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி மிருதங்க கலைஞர் வந்து தம் திரை முழுவதும் என்னன்னா நம்ம காட்டுறதுக்கு வந்து தனியா வந்து பாராட்டு கிடைப்பதற்கு வந்து அரங்கிசையில் நம்ம பார்க்கலாம். அப்போ இரண்டு கைகளை வாசிக்கும் போதுதான் மிருதங்கத்துல நல்லா கற்று தேர்ச்சி பெற்று கடுமையான உழைப்பு இருந்த உழைப்பதற்கு தேவைப்படும். முதல்ல சதி தாளம் அப்படி மாதிரி சொற்கட்டுகள் வந்து வாய்ப்பாடா வந்து கத்ததுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும்னா மிருதங்க பயிற்சியை ஈடுபடுவாங்க. அப்போ அந்த ராகத்துல அந்த பாடக திறமை காட்டுற மாதிரி பார்த்தோம்னா தாள பிரஸ்தம் அப்படின்ற மாதிரி தாள பின்னணியை தான் வந்துட்டு மிருதங்க கலைஞர் வந்து திறமையை காட்டுவாங்க. அப்போ அவருக்கு கற்பனை திறனும் இருக்கணும் தெரிஞ்சுக்கலாம். மிருதங்க கலைஞர் வந்து பார்த்தோன்னா தபலா கலைஞர்கள் வந்து பார்த்தோம்னா கைத்திறமை வந்து
எங்கேயாவது அவங்க உலகத்துல வந்து நம்ம காண்பது வந்துட்டு அரிதா இருக்கும். அப்போ தொன்மையான இசை மரபும் கலைஞர்களோட ஆண்டுக்கணக்கான பயிற்சி இருந்தாதான் அவங்க தாள சிறப்பை வந்து இசைக்கு வந்து அடித்தளமா அமையும். பக்கவாத்தி பாத்தீங்கன்னா பின்னால வந்து பக்வாஜ் அப்படின்ற ஒரு நாட்டுப்புற வடநாட்டுப்புற தோற்கருவியா வந்து அது பார்த்தோம்னா இப்ப மிருதங்கத்தை ஒத்துதான் இருக்கும். அப்போ அரங்கேற்ற காதில பார்த்தோம்னா தன்னுமை அப்படின்ற ஒரு அரங்கிசையை வந்து இளங்கோடிகள் பேசியிருப்பாரு. அது மறுபடியும் சொல்லி மிருதங்க வளர்ச்சியை வந்து குறிப்பிடலாம். மிருதங்கம் தான் வந்து பார்த்தோம்னா அந்த அரங்கிசை கை கருவியா வந்திருக்கும். ஆனா அந்த இசை தொழுகையை பஜனையின் மறு வெளிப்படுத்தும் போது என்ன ஆகும்னா வெளிவாத்தியமா இது பயன்படுத்தப்படுது. அது மாதிரி அந்த பண்டைய தன்னுமையை தான் பார்த்தோம்னா மத்தளம் என்ற பெயர் பெற்றது. இக்காலத்துல அது மிருதங்கம்ன்ற பெயர் அழைக்கப்படுது. இதுல வந்து நிறைய பேர் வந்து புகழ் பெற்றிருக்காங்க. தட்சிணாமூர்த்தி பிள்ளை, அப்புறம் வந்துட்டு மண்பூண்டிய பிள்ளை, அப்புறம் தஞ்சாவூர் மகாலிங்க பிள்ளை, இந்த மாதிரி எல்லாருமே வந்து இந்த மிருதங்க கலைஞர்களை வந்து சிறந்து விளங்கினாங்க. அடுத்து யாழ் அப்படின்னு சொல்லப்படுற கருவி, யாழ் வந்து இப்போ வீணை அப்படின்ற பெயர்ல வந்து அழைக்கப்படுது. இப்போ வேட்டை சமூகமா இருக்கிற ஆதி மனதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மலை சார்ந்து வாழ்ந்திருப்பாங்க. அந்த இடத்து குறிஞ்சியில வந்துட்டு இந்த இசைக்கருவி தான் வந்து வில் வந்து இருந்திருக்கும். அப்போ வேட்டையாடும்போது அந்த வில் கமல்ல இருந்து அம்பு போகும்போது ஒரு விதமான இசை எழுப்பும்போது மாங்கன் அதை கண்டுபிடிக்கிறான். கண்டுபிடிச்சிட்டு அதை என்ன பண்றான்னா யாழ் உருவான கதை அப்படின்ற மாதிரி குறிப்பிடுறாங்க. அப்போ எப்படி வண்டுகள் இருந்து ரிங்கர ஒளியும் பறவைகள்ட்ட இருந்து அகவல் ஓசையும் வருதோ அதுக்கு கத்துக்கிட்டு எப்படி பண்ணா மாற்றானோ அதே மாதிரிதான் நரம்பு கருவியிலிருந்து மீட்டி என்ன பண்ணா ஒரு பாடி இனிமையான ஒரு இசைக்கருவியை கண்டிருக்கான். அப்போ காலங்காலமா வந்து பார்த்தோம்னா இந்த யாழ் வந்து அந்த பேர்ல தான் முன்னாடி அழைக்கப்பட்டது வந்து யாழ், அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து வீணையும் சொல்லப்படுது. அப்போ அந்த வேட்டி கருவியிலிருந்து என்ன ஆகுதுன்னா அந்த நீளத்துலேயும் பருமன்லையும் வந்து நரம்புகளை கட்டி என்ன பண்ணியிருப்பானா அந்த வில்லில் வச்சு இருக்கிற மாதிரியும் வந்துட்டு யாழையும் அவன் செஞ்சுருக்கான். அப்போது பண்டைய செய்திகளை பற்றின குறிப்புகள் இருக்குது. இலக்கியம் சங்கால பாடல்களும் அப்படி குறிப்பிடுது. வில்யால் இசைக்கும் விரலியை குறிஞ்சி அப்படின்ற மாதிரி பெண்ணாற்று படையோட விடை வந்து இதுக்கு உரிதாக இருக்கும். அப்போது வில்யால் வந்து பார்த்தோன்னா தட்டு வாத்தியம் சொல்லுவாங்க. அப்போ வில்யால் வந்து பார்த்தோன்னா மாடி நாக்கத்தோட வளர்ச்சியில் வந்து ஒரு மீட்டு வாத்தியமாக வந்து யாழா ஒரு வில்லு தான் வந்து யாழா உருமலைச்சி பெறுது. பல்வேறு வடிவங்களில் வந்தீங்கன்னா இந்த பண்டைய நாட்கள் வந்து புழக்கத்தில் இருந்தது. அது வந்து பெரியால் சீரியால் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம இலக்கியங்கள்ல வந்து இருக்கு. அப்போ சீரியால் வந்து பார்த்தோன்னா அது எழுதுல வந்து தூக்கிட்டு போற மாதிரி இருக்கும். அது வந்து பாண்டரும் பாட்னியார் வந்து விரலியர் வந்துட்டு எடுத்துட்டு போற மாதிரி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி. அப்போ இதுக்கு வந்து பாண கைவெளின்ற பெயரும் அதுக்கு வழங்கப்பட்டுச்சு. அப்போ பன்னமை சீரியால் அப்படின்ற பெருநாட்டு படையும் சரி, இன்குரல் சீரியால் சொல்ல சிறுநாட்டு படையும் சரி, ஏழ்புணர் சிறப்பின் இன்தொடை சீரியால் சொல்லி மதுரை காஞ்சியும் பேசுது. அப்போ சீரியால் வந்து பார்த்தோன்னா பல்வேறு பண்புகளையும் சிறப்பாக இருந்ததை சொல்லிட்டு அந்த மரபு வந்து சங்ககாலத்துல வந்து சித்திரமா வந்து வடிவமைத்து காட்டுறாங்க. தொன்மைகள் வந்து அந்த தொன்மை வந்து பணுவல்கள் அப்படின்ற மாதிரி குறிப்பிடுறாங்க. இப்போ செங்கோட்டியால் வந்து பார்த்தோம்னா சிவந்த நிறமுடைய பாலையில செஞ்சிருப்பாங்க அப்படின்னு குறிப்பிடுறாங்க. செம்மரத்தில் செய்யப்பட்ட செங்கோட்டு ஆள்களும் வந்து ஒரு புதிய ஆய்வு இருக்கு. அது வந்து செம்மரம்ன்றது செஞ்சாந்தன சந்தனம்பரம் சொல்லுவாங்க, அந்த மரத்தை செஞ்சிருப்பாங்க. அது மாதிரி கருங்கோட்டு சீரியால் அப்படின்னு பார்த்தோம்னா கருங்காலி மரத்தில் செஞ்சிருப்பாங்க. கரும்பு நிறமா அந்த யாழ் இருக்கும். அதை எப்படி குறிப்பிடான்னு பார்த்தீங்கன்னா செந்நிறம் புரிந்த செங்கோட்டு யாழ் சொல்லி சிலம்புல இருக்கும், கருங்கோட்டு இன்னியம் சொல்லி பெருநாட்டு படையில் இருக்கிற செய்திகளும் நமக்கு தெரிவிக்கும். அப்போ அந்த காட்சி கருவி பார்த்தோம்னா குழலுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ நரம்பு கருவிக்கும் அந்த அளவுக்கு அந்த யாழுக்கும் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ வந்து குழல் அகவ யாழ் முரல் அப்படின்னு சொல்லி பட்டினப்பாளையும், குழல் வழி நின்றது யாழ்ன்னு சொல்லி சிலம்பும், குழல் வழிய யாழ் அப்படின்னு சொல்லி சிந்தாமணியோட உரையும், குழலிலேயே யாழ் எளியன்னு சொல்லி இறையோட அகப்பொருளும், அடுத்து வந்து குழல் இணைந்து யாழ் இணைன்னு சொல்லப்பெற திருக்குறளும் வந்து அந்த நரம்பு கருவியை வந்து யாழை வந்து முன்னிறுத்தது. அப்போ இப்போ வந்து பார்த்தோம்னா அந்த பண்டைய யாழ் வந்து ஒரு நிறைய உருமலர்ச்சிகளை வந்து பெற்று ஒவ்வொரு முறைகளும் மாறுச்சு. அது நிறைய இடங்களில் கடவுளுக்கு வந்து கொடுக்கவும் பட்டது. அப்போ வந்து என்னன்னா சீவனோட ஏந்திய வந்து யாழ் வந்து கோடாபதி சொல்லுவாங்க. நரசிம்ம பல்லவன் பயின்றதுன்னு பார்த்தோன்னா பரிவர்த்தனி யாழ் சொல்லுவாங்க. இந்த அப்புறம் வந்து கலைமகள் வந்து கையில வச்சிருக்கிறது பார்த்தோம்னா கச்சபி யாழ் அப்படின்ற மாதிரி குறிப்பிடுவாங்க. அப்போ ஒவ்வொரு கடவுளுக்கும் அந்த மாதிரியும் மனிதர்கள் பயன்படுத்துற யாழையும் குறிப்பிடுவாங்க. அப்போ குழல் வந்து பார்த்தோன்னா ஒரு இலக்கிய வாத்தியமா இருக்கும். வீணை வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க ஒரு இலக்கண வாத்தியமா இருக்கும். அதுல வந்து சரியான சுருதி இருக்கணும், அளவு இருக்கணும், நிர்ணயம் இருக்கும், தாளக்கட்டை இருக்கும், பண்வடிவை பத்தி குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு இலக்கண கருவி சார்ந்துரைதான் வந்து யாழ். அப்போ அதை வந்து அரும் பெரும் வாத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பாட்டு இசைக்கிறதுக்காகவும் பண்ணாளத்தி அப்படி ராக ஆலாபனை பண்றதுக்காகவும் தான் ஒரு ஒப்பற்ற கருவியா வந்து யாழ பயன்படுத்தியிருக்காங்க. அதுல வந்து என்னன்னா தான பாடுதல் வந்து பார்த்தோம்னா வீணைக்கு ஒரு சிறப்பான இசை ஒரு பகு முறை தான். அதுல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குரல் இருக்கிற அந்த தானம் வந்து பாடும்போது யாழ் பாணி தான் இருக்கும். அப்போ அந்த வாய்ப்பாட்டு பாடுதல வந்து வீணை பாணி
நாகசுர பாணின்ற மாதிரி முறைகள் இருக்கும். இப்போ தானம் வந்து பார்த்தோம்னா மூன்று காலங்களையும் பாடப்பட்டிருக்கு. அப்போ அந்த காற்றரிசி கருவிகள் பார்த்தோம்னா அந்த நாகசுரம் புல்லாங்குழல் முதலிய மாதிரி தான் தூரத்துலேருந்து கேட்கறது கொஞ்சம் இனிமையா இருக்கும். ஆனால் யாழ் மட்டும் அந்த மாதிரி நரம்பு கருவிகள் தான் வந்து இசைக்கருவிகளை வந்து அருகிலிருந்து கேட்கறதுக்கு மிகவும் இனிமையா இருக்கும். இப்போ உலகிலேயே அந்த 3000 வருஷத்துக்கு கிடைச்ச பழைய யாழ் பார்த்தோம்னா பாபிலோனியால இருக்கு. அது பழைய தமிழ்ல எப்படி குறிப்பிடப்பட்டுச்சோ இலக்கியங்கள்ல வந்துட்டு அந்த யாழை ஒத்துதான் அப்படியே தான் வந்து அந்த பாபிலோனிய யாழும் இருக்கு. அப்போ தமிழர்கள் வந்து அந்த எவ்வளவு தொன்மையா இருந்திருக்கும் அந்த யாழ்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா யவன சோனகர் எல்லாமே தமிழக காலத்துல வந்து இங்க வந்து வாழ்ந்தவங்க தான். அது வந்து பார்த்தோம்னா சங்கால முந்தியை வந்து பார்க்கும்போது அது இருந்தது தொடர்பு இருந்ததை நம்ம சிந்திக்கணும். வில்லியால வந்து பார்த்தோம்னா அந்த ஆசிய பண் சொல்லப்படுற அந்த பண் ஒலி வசையிலையும் வந்துட்டு ராகம் இனிமை அப்படின்ற மாதிரி பொருள் இருக்கும். இது வந்து பண்ணமை சீரியால் அப்படின்ற மாதிரி பின்னாற்றப்பள்ள குறிப்பிட்டிருப்பாங்க. சங்க இலக்கியத்தில் வந்து சித்திரமா வரைஞ்சிருக்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அப்போ ஒரு குறிப்பிட்டு சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். யாழ்ல வந்து 24 முட்டுகள் கட்டப்பட்டிருக்கும். அதுக்கு வந்து புரிநரம்பு அப்படின்ற மாதிரி பெயர் வைத்திருப்பாங்க. வீணைகள்லயே வந்து பார்த்தோம்னா 24 முட்டுகள் வைக்கப்பட்டிருக்கு. அப்போ இது மேலும் கட்டுதுன்னு சொல்லுவாங்க. இது இளங்கோடிகள் வந்து பார்த்தோம்னா வண்ணப்பட்டடை யாழ் மேல் வைத்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. யாழ்ல வந்து அந்த மெட்டு வைக்கிறதுக்கு வந்து ஒரு புதிய மரபு வந்து இளங்கோடிகள் வந்து குறிப்பிட்டிருப்பார். எப்படின்னா மேலது உலை கீழது கைக்கிளை வம்பரு மரபி செம்பாலை ஆகியது அப்படின்னு குறிப்பிட்டிருப்பார். இதுல வந்து சிலம்பு வந்து என்ன சொல்லியிருக்கோம்னா அந்த மெட்டு கட்டுறதுக்கு ஒரு புதுசா ஒரு ஒரு வரையறை கொடுத்திருக்கும். அந்த கீழ்த்தாளம் வந்து பார்த்தோன்னா மெல்லுலை அப்படின்ற மாதிரி சுத்த மத்தியமும் முதல் ஒரு கீழ்த்தாளத்துல இருந்து 7 நடுத்தானத்துல இருந்து பார்க்கும்போது மத்திய தானத்துல இருந்து 12 மேல் தானத்துல வந்து பார்த்தோன்னா வன்கிளை வந்து அந்த அந்தரகாந்தாரம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த 5 சேர்த்து மொத்தமா 24 முட்டுகள் வந்து சொல்லி இதுல வந்து வம்புர் அப்படின்ற புதிய மரபுல வந்து யாழ வந்துட்டு கட்டப்பட்டது வந்து இளங்கோடிகள் வந்து காட்டியிருப்பார். பண்டைய நாள்ல இருந்து பார்க்கும்போது வம்புரு மரபுன்ற அந்த இருமுறை நிலைகள் தான் வந்து அந்த மெட்டுகள் எல்லாமே வந்துட்டு பாடப்பட்டதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது இளங்கோடிகளோட அந்த வம்புரு மரபு வந்து பின்பற்றப்படுது. அதுல வந்து பார்க்கும்போது என்ன உளி முதல் கைக்கிளை இருவாய் கட்டி அப்படின்ற மாதிரி அவர் குறிப்பிட்டிருப்பாரு. ஒரு புதிய மரபு வம்புரு மரபு பத்தி இளங்கோடிகள் குறிப்பிட்டிருப்பாரு. பண்பாடு வந்து பார்த்தோம்னா 4 தந்திகள் வந்து விண்ணில இருக்கும். அதுல வந்து நம்ம இலக்கியங்கள் வந்து பார்த்தோம்னா பன்மொழி நரம்புகள் அப்படின்ற மாதிரி குறிப்பிடுது. அது வந்து பக்கசாராணி சேர்ந்து 3 தந்திகள் இருக்கும். அது வந்து சுருத்தந்தியாகவும் இருக்கும். அதே சமயத்துல வந்து அந்த வைணிகர் அப்படின்ற தாளத்துல வந்து பாடுறதையும் வந்து பார்க்கும்போது அந்த தாளத்தை வந்து மீட்டி காட்டுவாங்க. அப்போ இந்த பக்கசாரணிகள் வந்து தாளத்தந்திகள் அப்படின்ற பெயரும் இருக்கு. அப்போ இது எப்படி குறிக்கலான்னு பாத்தீங்கன்னா ஒற்றுரு புடமையின் பற்றுகளை சேர்த்து அப்படின்ற மாதிரி இளங்கொடி குறிப்பிட்டு பாரு. ஒற்றுன்னு பார்த்தனா ஒத்த சுருதியுடையதான் ஒற்றுன்னு குறிப்பிடுவாங்க. பற்றுன்னு பார்த்தோம்னா சுருதியை குறிப்பதான் குறிப்பிடுவாங்க. ஒற்றுழைப்பை பார்த்தோம்னா இது வந்து சுருதியோட விருப்பதான் தெளிவா சில பேர் அதுல குறிப்பிடறாங்க. அப்போ யாழ் பாட்டுன்னு பார்த்தோம்னா ஒரு ஒரு பாடுமுறை நமக்கு இருக்கும். அது வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பார்க்கும்போது யாழ்ல பாடல வாசிட்டே வந்து வாய்ப்பாடு மாதிரி பாடுற ஒரு யாழ் பாட்டு வந்து முன்னாடி இருந்திருக்கு. அது வந்து குறிப்பிடறாங்க. எப்படி குறிப்பிடறாங்க சிலம்புல வந்து அந்த இதை குறிப்பிடறாங்க. களத்தோடு புனந்தமை கண்டதால் பாடுமன் அப்படின்னு இருக்கும். இதுல களம் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல் வந்து யாழ் தான். அப்போ களம் பாடிற்றோ கண்டம் பாடிற்றோம் சொல்லி சிவசுந்தாமண்டிலையும் வந்து அந்த யாழை பத்தின குறிப்புகள் இருக்கும். அதாவது என்னன்னா அது ஒரு வாய்ப்பாடா இருந்து பின்னால வந்து சீர்திருத்திருக்காங்கன்றதை பார்க்கலாம். சிந்தாமணியில் அதை பத்தின குறிப்புகள் இருக்கும். மருதம் பண்ணிய கருங்கூற்று சிறியால் நரம்பு மீறி இரவாது உடன் புணர்ந்து ஒன்றி கடவது அறிங்குரல் இன்குரல் விரலியர் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மருத பண்ணு இருக்குல்ல அந்த கரகர பிரியா இருக்கும்ல அது யாழ்ல வாசித்து அதோட ஒன்று என்னன்னா ஒரு வாய்ப்பாட்டு பாடியை வந்து விரலியர்கள் குறிப்பிடுறாங்க. அப்போ வீணிதானம்மாள் வீணி வாசுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரபு வந்து விளக்கியிருக்காங்க. அப்போ ஒரு தேர்ந்த கலைஞர் வந்து பார்த்தோம்னா அந்த தானம்மாள்ன்ற வீணியை வாசிச்சா சொல்லி வாய்ப்பாட்டா வந்து குறிப்பிட்டா சொல்லிட்டு பிரித்து அறியலாம் அப்படின்ற மாதிரி குறிப்பிடுறாங்க. அப்போ இந்த தமிழ் சாய்வாடுகளும் என்ன பண்றாங்கன்னா அந்த ராமநாத திருமகள் கீதாவங்களும் என்ன பண்றாங்கன்னா அந்த வாய்ப்பாடை பத்தி ஒரு பண்டைய மரபுல பேணி வளர்ந்துருக்காங்க அப்படின்றதையும் குறிப்புகளோட விளக்கியிருக்காங்க. அடுத்து நாகசுரம் அப்படின்னு சொல்லப்படுற இசைக்கருவியை பத்தி பார்க்கலாம். இப்போ தமிழ்நாட்டில் வந்து இசையரங்கல்ல பார்த்தோன்னா திருமணம் எல்லா சடங்குகளையும் பார்க்கணும். அப்போ திருவிழாக்களையும் பார்க்குறோம். ஒரு இசைக்கருவியோட கோலச்சி இருந்தது அதுல வந்து நாகசுரமும் இருக்கும். அப்போ நாகசுரம் வந்து பார்த்தோன்னா மக்கள் வாத்தியன்ற பேரும் இருக்கு. பண்டைய காலத்தில் எப்படி குறிப்பிடணும் பார்த்தோன்னா ஏலி அப்புறம் வயிர் அப்படின்ற மாதிரிலாம் குறிப்பிடுறாங்க. இதை நாகசுரம் நாகசிம்மம் நாயனம் நாகசுரம் அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போ நாகசுரம் தான் திரிபான சொல் தான் பார்த்தோன்னா நாதசுரம் சரிங்களா. அப்போ ஒரு காலத்துல வந்து சதிராட்டம் ஆடும்போது சின்ன மேளம் அப்படின்ற பெயர்ல வந்து நடந்துச்சு. அந்த நாகசுரம் வந்து பெரிய மேளம்னு அழைக்கப்படும் சரிங்களா. அப்போ நாகசுரத்துல வந்து பார்த்தோம்னா அதோட தாய் எதுன்னு பார்த்தோம்னா ஊது கொம்பு தான் அதோட தாயா இருந்தது. அந்த ஊது கொம்புல தான் பின்னால வந்துட்டு அந்த கட்டைக்குழல் அந்த உருவான மாதிரி ஒவ்வொன்னா மாறி மாறி
அது எப்படி மாறிச்சுன்னு பார்த்தோன்னா திமிரி இடைப்பாரி பாரி அப்படின்ற மாதிரி வடிவங்களை ஏற்றுக்கொண்டு என்னாச்சு பின்னால் வந்து நாகசுரமான் வந்துட்டு இப்போ மாறிடுச்சு. இப்போ அரங்கேசியில் வந்து பார்த்தோன்னா செவி இசைக்கும் நையாண்டி மேளத்துக்கு வந்து நாட்டார் அந்த நாட்டார் பாரி சொல்லப்படுற எல்லாத்தையும் பார்த்தோன்னா இசைக்கருவி நாகசுரம் இருக்குது. நையாண்டி மேளத்தில் வந்து பார்த்தோன்னா கரகட கலைஞர்களும் அந்த அந்த நாக நாதசுரம் ஆசிக்கவங்க இருப்பாங்க. தவள் பம்பை இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து தான் இருக்கிறோம் பார்க்கலாம். அந்த நாட்டார கலைகளையும் கிராமிய வடிவங்களையும் வந்து பார்த்தோம்னா ஒரு பாடலுக்கு வந்துட்டு அடையாளமாக வந்துட்டு அந்த நாகசுர நையாண்டி மேளம் வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்தோம்னா நமக்கு சில பாடல்களையும் வந்து இருக்குது, அது நம்ம பார்த்துருக்கலாம். இசையிலையும் பின்பற்றப்படுது. இது நாகசுரம் வந்து பார்த்தோம்னா நெகிழி குடும்பம் அந்த வாத்திய குடும்பத்தை சேர்ந்தது. அதில் வந்து பார்த்தோம்னா அந்த வாய்ப்பகுதி வந்து சீவாலின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து நாகசுர இரட்ட சீவாலி பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போது இந்த கிளாரினெட் பார்க்கணும்னா அது வந்து ஒற்றை சீவாலி தான் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கும். அப்போது குறுக்கு அப்படின்ற மாதிரி சில இடங்களில் வந்து சீவாலியை வந்து பெயர் பெற்றிருக்கும். அப்போது ஏழு சுரத்தை பாடுறதுக்கு ஏழு துளை இருக்கும். அப்புறம் வந்து மிகுதி வந்து காற்றை வெளிப்படுத்துறதுக்கு வந்து பார்த்தோம்னா அந்த சூரிய சரிசைக்கு வந்து பார்த்தா நாலு பிரம்மாண்ட துளிகள் வந்து நாதஸ்வரத்தில் இருக்கும். அப்புறம் வந்து துத்தகாரம் அப்படின்னு சொல்லப்போற உள்ளூசின்ற அந்த கமகங்களை வந்துட்டு நாகஸ்வரத்தை வந்து இனிமையா இருக்கிறதுக்காக என்ன பண்ணிருப்பாங்கன்னா நிறைய அந்த வாத்தியங்களை வந்து வாசிக்கலாம் அதை வச்சுட்டு. அதை சுரக்கோவைகள் வந்து பார்த்தோம்னா விரைந்து வாசிக்கிறதுக்கும் சுரங்களை வந்து அடுக்கிறதுக்கும் இரட்டி பார்க்கறதுக்கும் பின்னுவதுக்கு வந்து இசை அலைகளை வந்து நாகஸ்வரத்தில் வாசிக்கிறதுக்கு ரத்தி வசிப்பு அப்படின்ற மாதிரி அழைப்பாங்க. அப்போது நாகஸ்வரத்துக்கு வந்து ஒரு பார்த்தோன்னா ஒரு ஒரு வாத்தியம் இருக்கும். அது வந்து பார்த்தோன்னா தவிழ் சொல்லுவாங்க. அப்போது நாகஸ்வரத்தோட தான் வந்து உடன்பிறந்த இன்னொரு வாத்தியம் தான் ஒத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஒத்து வாத்தியம் சுருதியும் வந்து பார்த்தோன்னா இதில் இருக்கும். அப்போது இந்த கைமீன் சிங்கி வாத்தியம் வந்து பார்த்தோன்னா நாகஸ்வர வாசிப்பில் வந்துட்டு அந்த காலக்கணக்கு எப்படி இருக்குது அப்படின்றதையும் தாளத்தை நிர்ணயிக்கிறதுக்காகவும் தாள வாத்தியமாகவும் செயல்பட்டுருக்கும். அப்போது ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தோன்னா இசைக்கைகளை கூட்டத்துக்கு வந்து பெரிய மேளம்ன்ற சிறப்பு பெயர் வந்து பார்த்தோம்னா இதுக்கு தான் இருக்கும். அப்போ மேளம்னு பார்த்தோம்னா அதை சொல்லி விளக்கம் வந்துட்டு கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நாகசுரத்தில் வந்துட்டு பார்த்தோம்னா இசை கமங்களை வந்துட்டு அந்த சுருள்களையும் வந்து அடுக்குகளையும் வந்து பார்த்தோம்னா அந்த வீச்சுகளையும் உருவாக்கி என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த பள்ளி உத்திகளை கையாண்டிருப்பாங்க. அப்ப சீவாலியோட நெகிழ்வு தான் பார்த்து வெறடி உதடு நாக்கு காற்று செலுத்துறதுக்காக என்ன பண்ணிருப்பாங்கன்னா பல்வேறு உத்திகளை வச்சு இசை செயல வந்துட்டு பல்வேறு இசை காரணங்களுக்கு செய்து அதை காமிக்க முடியும் அப்படின்றதையும் குறிப்புகள் இருக்கும். அப்போ புல்லாங்குழல் வந்து பார்த்தோம்னா அந்த காற்று கருவிகள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா இசை உத்திகளை வந்து பெருமளவு கையாள முடியாது. அதனால தான் வந்து நாகசுரம் வந்து பார்த்தோன்னா ராஜ வாத்தியம் அப்படின்றவங்க அழைப்பாங்க. அப்போது இது வந்து பார்த்தோன்னா என்ன மரத்தை செஞ்சுருக்குன்னா ஆச்சா மரத்தில் செய்வாங்க. அது வந்து இசையில் வந்து உறுதியும் கம்பீரமும் இருக்கிற மாதிரி இருக்கும். அது பார்க்குறதுக்கு திருமணம் அப்புறம் கோவில் விழா ஊர்வலம் இசையரங்கு நையாண்டி மேளம் கரகம் புறவியாட்டம் இறப்பு வீடு எல்லாத்துலேயும் வந்து இது ஒப்பற்ற இசைக்கருவியாக இன்று வரைக்கும் இருக்குது. அதுக்கு அளவுகள் நிறைய இடத்துல வந்து ஒவ்வொருத்தரும் வந்து வேறுபடுத்தி பார்த்துருக்காங்க. இது இன்று வரைக்கும் நிறைய இருக்குது. 1947 வந்து பார்த்தீங்கன்னா நாயனக்கர்கள் வந்து நிறைய மாற்றிருக்காங்க. அது புழக்கத்துலையும் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பெண்களும் வெள்ளி பொன் இதில் இருக்கிறதையும் இருக்குது. சந்தனம் கருங்காய் மரத்துலையும் செய்யப்பட்டதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி நிறைய இடத்துல வந்து பார்த்தோன்னா கல்லில் செய்யப்பட்டதும் பாடியிருக்காங்க. வாஸ்து வந்து சாதனை பண்ணியிருக்காங்க. மாமரத்துலேயும் அதாவது ஆச்சா மரத்துலேயும் வந்து உருவாக்கப்படுதாப்போ. குறிப்பாக வந்து பார்க்கும்போது என்னென்னா இந்த வாய்ப்பாடு பாடுதல் வந்து இந்த நாகசுர பாணியை வந்து வழங்குறதுனா வந்துட்டு நாகசுர விற்பனர்களோட வேலையாக இருக்கும். இந்த வீணி பாணின்னு சொல்லப்படுற வாய்ப்பாடு முறையும் நம்மகிட்ட இருக்குது. அப்போ திருக்கோயிலில் வந்து பார்க்கும்போது நாகசுரம் வந்து முக்கிய இடத்த பெற்றிருக்கு. காலையில் வந்து பாடும்போது பூவாலம் சொல்லுவாங்க. அது வந்து பௌலி பண்களையும் வந்து பார்த்தோம்னா அந்த திருப்பள்ளியில் வந்து இறைவன் வந்து துயில் நிற்கிறதுக்காக பாடியிருப்பாங்க. இறைவில் வந்து ஆனந்த பைரவி நீலாம்பரி பாடி இறைவனை வந்து பள்ளி கொலை செய்கிற வரைக்கும் வந்து இது அந்த நாகசுரம் வந்து முதன்மை இடம்பெறும். அப்புறம் நைவளம் சொல்லப்படுற இலக்கியங்களில் வந்து பார்த்தோம்னா நாட்டைப்பண் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு சுரத்திற்கு வந்து ஒரு கம்பீரப்பண் பிறந்து தான் வந்து இந்த கம்பீரப்பண் அப்படின்ற மாதிரி குறிப்பிடுவாங்க. அந்த கம்பீர நாட்டை தான் வந்து பார்த்தோன்னா இப்போது அதை குறிப்பிடுவாங்க. அப்போது இதுலேருந்து பேர்லேருந்து தெரிஞ்ச அந்த நாட்டைப்பண் சுரங்கள் தான் வந்து கம்பீரமாக வாசிக்கிற அந்த மல்லறி வாசிப்பு அப்படின்ற மாதிரி அழைப்பாங்க. உற்சவமூர்த்தி வந்து பார்த்தோன்னா எழுந்திரும்போது என்ன ஆகும்னா அந்த இந்த மல்லாரி அப்படின்ற அந்த கம்பீர ராகத்தை வந்து வாசித்து அது அழகு அந்த இனிமையை பற்றியும் கோயிலோட வழிபாட்டு முறைகளை பற்றியும் திருவமுது படிக்கும் போதும் ஒவ்வொரு ராகம் படிப்பாங்க. அது திருவமுது படிக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா தாலிகி மல்லாரி அப்படின்ற மாதிரி பாடுவாங்க. திருமஞ்சனத்துக்கு வந்துட்டு தீர்த்த மல்லாரி அப்படின்ற ஒரு மல்லாரியும் இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்கும். அப்போது திருமணங்களையும் பார்த்தோம்னா ஒவ்வொரு முறைக்கும் வந்து ஒவ்வொருத்த வகுத்திருப்பாங்க. திருமணத்தை வந்து உறுதி செய்யும் போது நிச்சயம் செய்யும்போது கால்நடா ஆடகடா அப்படின்ற மாதிரி பேய்கடி அப்படின்ற மாதிரி இருக்கும். மாப்பிள்ளை அழைக்கும் போது பார்த்தோன்னா கல்யாணி சங்கராபரணம் பாடியிருப்பாங்க. மாப்பிள்ளை ஊர்வலத்தில் வந்து பார்த்தோன்னா தோடி கம்போதி கரகரப்பிரியா இருக்கும். திருமணத்தை அன்னைக்கு காலையில் பார்த்தோம்னா கேதாரம் பூபாலம் பிளகரி பாடம் இருக்கும். அப்புறம் திருமணத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா
தன்யாசி நாராயணி அப்படின்னு இருக்கும். திருமண நடக்கல பார்த்தோம்னா நாட்டக்குறிஞ்சி இருக்கும், அந்த தாலி கட்டும் போது பார்த்தோம்னா ஆனந்த பைரவி இருக்கும். இந்த மாதிரி பல்வேறு பண்கள் வந்து என்ன ஒரு மரபு இருக்கும், அந்த நாகஸ்வரம் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒவ்வொரு மரபுல பாடப்பட்டிருக்கும். அப்போ இந்த தமிழோட அடையாளமா பார்த்தோம்னா இப்ப வெளிவாத்தியமா கிராம கலைகளில் மட்டும் இருக்கிற அந்த இது வந்து பார்த்தோம்னா அரண்டிசியிலே வந்து பெரிய இடத்தை பிரிச்சிருச்சுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பார்த்தோம்னா எப்படி வந்து நிறைய பேர் வந்து இதுல சிறப்புற்றி இருந்தாங்க, அவங்களோட பேரெல்லாம் வந்துட்டு அந்த இன்னும் வந்து மாறாம இருக்கு. குறிப்பா வந்து என்னன்னா பொன்னுச்சாமி பிள்ளை, அப்புறம் வந்துட்டு சுப்பிரமணிய பிள்ளை, அப்புறம் ராமசாமி பிள்ளை, இவங்க எல்லாம் வந்து இன்னும் வந்துட்டு அந்த அந்த பாடல வந்து அந்த நாகசுர இசையில வந்து பார்க்கும்போது இன்னும் வந்து தமிழ்நாட்டுல பேர் பெற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. நன்றி.